குருட்டாட்டம் மனத்திகைப்பு ஆகிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வியாதிகளிலிருந்து நியாயப்பிரமாணத்தில் புஸ்தகத்தில் எதிராத பிணிகளில் இருந்து உங்களை ஆண்டவர் சுகமாக்குவேன் சுகப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எந்த விளைவின் உங்களை தாக்க முடியாது எந்த ஈழை காய்ச்சல் எந்த உஷ்ணம் ஏதோ உங்களை தாக்க முடியாது அன்று முப்பத்தாறாவது காரணத்தை சொல்லியிருக்கார் முப்பத்தி ஏழாவது காரணத்துக்குள்ள போமா அவர் எகோவா சம்மா எகோபா சம்மா என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அவர் யெகோவை ஷாலோமாக இருக்கிறார் யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் தருகிறவர் என்ற அர்த்தம் யெகோவா ரூபா என்றால் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற அர்த்தம் யெகோவா ஈரே என்றால் தேவன் தேவைகள் யாவையும் சந்திக்கிறார் பார்த்துக்கொள்வார் என்ற அர்த்தம் யெகோவா நிசி யெகோவா நிசி என்றால் அவர் வெற்றி கொடியாக இருக்கிறார் வெற்றி தருகிறார் என்ற அர்த்தம் எகோவா சிதக்கேனும் அப்படின்னா கத்த நீதியாக இருக்கிற அர்த்தம் இத்தனை வசனங்கள் அவர் பேரில் இருந்தாலும் அவர் ஏகோவா ரஃபா எல்லாம் சொல்லுங்க ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா என்றால் கத்தரின் பரியாரியாக இருக்கிறா அதான் முப்பத்தி ஏழாவது காரணம் அடுத்து முப்பத்தி எட்டு சுவிசேஷங்களை எடுத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி வியாதிகளை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய சுகமளிக்கும் பணிகள் தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று அவர் இன்றைக்கும் அவர் சுகப்படுத்துகிறார் சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே வியாதிசர்களை அவர் சுகப்படுத்தி இருக்கிறார் சுகத்தை பெறுங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் முப்பத்தி ஒன்பதாவது காரணம் இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகப்படுத்தினார் இயேசு யாருக்கும் வியாதியை கொடுக்கவில்லை மத்தேயு பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை பாருங்க எல்லாரையும் ஆண்டவர் சுஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மத்தேயு 14 அதிகாரத்தை பார்க்கும்போது யாவரும் சுகமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மத்தேயு 8 ஆதிகாரம் 16வது சுன்னத பார்க்கும்போது எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார் அ சொல்றேன் எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க எல்லாரையும் சுகமாக்கினார் யாவரும் சுகமானார்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார் நிச்சயம் ஆண்டவர் சுகமாக்கிற தெய்வம் சுகமாக வாழ வைக்கிற தெய்வம் இதான் முப்பத்தொம்பதாவது காரணம் இங்கே சுகமாக இருக்கணும் நாற்பதாவது காரணத்துக்குள்ள போவோம் வியாதியாய் இருப்பதினால் தேவனுடைய நாம மகிமைப்படுவதால் அவர் எல்லாரையும் சுகமாக்க தேவையில்லை அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சிலரை வியாதியோடு விட்டுட்டு இல்லையே எல்லாரையும் அவர் சுகமாக்கி சிறுக்கிறாருங்க எல்லாரும் சுகமாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய சித்தம் எல்லாரையும் சுகமாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் அப்ப சொல்றேன் கொரோனா வைரஸ்ல ஆட்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் நான் சொல்றேன் சுகமாவீர்கள் நிச்சயமா சொல்ற உங்களை வியாதி தாக்க முடியாது ஆரோக்கியமா இருப்பீங்க நிச்சயமா சுகமா இருப்பீர்கள் நாற்பத்தி ஒன்னாவது காரணத்துக்குள்ள போவோம் ஆண்டவர் உங்கள் பிதாவாக இருக்கிறார் உங்கள் நன் உங்களுக்கு நன்மையே சுகத்தையே கொடுப்பதனுடைய சித்தம் மத்திய ஏலாதிகார் ஒன்பதாவசனம் பத்தாவசனம் பதினொன்றாவது அவர் நம்முடைய பிதா நமக்கு நன்மையை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் நாற்பத்தி ரெண்டாவது காரணத்துக்குள்ள போவோமா பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் அவர் வியாதியை கொடுக்கவில்லை வியாதியை சுகமாக்கினார் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதே அவருடைய நோக்கம் இதுதான் யோவான் பதினாலு பத்து இதுதான் நாற்பத்தி ரெண்டாவது காரணம் நாற்பத்தி மூணாவது காரணத்துக்குள்ள போவா வியாதிக்கு முழுக்க முழுக்க காரணம் பிசாசு தான் பிசாசுதான் காரணம் ஆண்டவர்கள் அதே முதல் தெளிஞ்சுக்கணும் வா உலகம கொரோனா வைரஸ் இருக்கிறது நிறைய உள்ள அப்படியே போதிக்கிறாங்க கோபம் கத்துடைய தான் இல்லீங்க வேதத்தின் அடிப்படையில் கொரோனா வைரஸ் என்கிற வியாதிக்கு நூறு சதவீதக்கு வியாதி கொடுத்தது பிசாசு கர்த்தரல்ல யோபு ரெண்டு ஏழை பாருங்க குருடு ஊமையா இருந்த அதற்கு காரணம் பிசாசு மத்த பன்னெண்டு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஒருவன் ஊமையா இருந்ததுக்கு காரணம் பிசாசு தான் மார்க் ஒன்று பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எல்லா வியாதிக்கும் காரண பிசாசு தான் சுகத்திற்கு காரணம் கத்தர் தான் எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க நாற்பத்தி நாலாவது காரணத்துக்குள்ளே போவோம் யோவன் பத்து பத்து பாருங்க பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் இப்போ வியாதி கொடுத்து அவன் எல்லா மக்களையும் அழிக்க அழித்து கொண்டே இருக்கிறான் ஆனா ஆண்டவர் இயேசு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வந்தா இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ ஜனமே உங்கள் சரீரத்தில உங்கள் குடும்பத்துல உங்கள் வாழ்க்கையில உங்கள் சரீர நல்ல பரிபூர்ண பலனா இருப்பீங்க நாற்பத்தி நாலாவது காரணத்துக்குள்ள போயிட்டோம் நாப்பத்தி அஞ்சாவது இருக்கணும் பிசாசுனுடைய கிழிகளை அழிக்க இயேசு உலகத்துல வந்தார் வியாதிக்கு காரணம் பிசாசு மூணு எட்டு பிசாசுனுடைய கிரிகளை அழிக்க இயேசு வெளிப்பட்டார் அப்படி என்றால் நீங்க சுகமா இருக்கணும் நாற்பத்தி அஞ்சாவது கார் நாற்பத்தி ஆறுல போவோம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று பத்தாதிகார முப்பத்தி எட்டு அப்ப நீங்களும் இருக்கணும் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் வல்லமையில் அதாவது கொரோனா வைரஸ் என்கிற வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் சுகமாக்கி இந்தியாவில் கொரோனாவே இல்ல உலகமெங்கும் இல்ல எல்லாரும் நல்லா சுகமாயிட்டாங்க முற்றிலுமாக நீங்க செய்தியை நீ கேள்விங்க இப்போ இருக்கிறத நீங்க நம்பாதீங்க இப்போ செய்தியை வேகமா பரவிட்டு வருதே என்னாகுமோ அதை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம எல்லாரும் கூடி கத்திர ஆராதிக்கப் போறோம் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல பெரிய அசைவ கத்தர் தருகிறா இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்றா கத்தர் பெரியவ அவர் தீவிரமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கார் பிசாச தீவிரமா எல்லா தள்ளிக்கணும் சீக்கிரம் நரத்து கொண்டு போகணும் ஏசப்பா வருக ரகசிய வருக சீக்கிரமா இருக்கிறது அதை கூட ஏதாவது செய்யணும் செய்யறான் ஆனாலும் சொல்லுகிறேன் இது தொடராது என்றால் நீதிமானுக்கு ஒரு கெடும் வராது என் ஆண்டவர் பெரியவர் கரங்குளத்துக்கு ரெலையிலேயே சொல்லுவோம் நாற்பத்தி ஏழாவது காரணம் பாருங்க மத்தை பதினேழு அதிகாரம் பாருங்க சந்திரோகியா இருந்தவனை சீசர்களால் சுகப்படுத்த முடியாமல் போன பொழுது அவன் சுகமாவது தனக்கு சித்தம் இல்லை என்று ஏசு சொல்லாமல் அவன் சுகமாகும்படி சீசருடைய அவிசுவாசம்தான் காரணம்னு சொன்னான் சுகமாக்கினா அவிசுவாசன் வியாதியோட இருந்தாவே ஆனா சுகமா இருக்கணும் தேவனுடைய சித்தம் இயேசு சொன்னார் நாற்பத்தி எட்டாவது காரணத்துக்குள்ள போவோம் அதிகாரம் நாமத்தினால பிதாவினிடத்துக்கு கேட்டால் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் வியாதியில் சந்தோஷமா இல்லைங்க தான் சந்தோஷம் கேளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இதுதான் நாப்பத்தி எட்டாவது காரணம் நாப்பத்தி விசுவாசிக்கிறவர்கள் மேல் கைகளை வைத்தால் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப எனக்கு சித்தமானவர்கள் சுகமாவார் என்று சொல்லவில்லை விசுவாசிக்கிறவர்கள் மேல் கை வச்சா கை வச்சா சுகமாகும் கடைசியா சொல்ல விரும்புற ஐம்பதாவது காரணத்தை சொல்ல விரும்புற இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போகும் முன்பு கடைசியாய் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று வியாதிஸ்தன் மேல் கரங்களை வையுங்கள் அவர்களை சொஸ்தப்படுத்துங்கள் என்பதுதான் எனக்கு சுகமா இருக்கணும் ஐம்பது காரணங்களை பார்த்துருக்கோம் எல்லார் கண்களை மூடுவோம் அன்பின் பரலோகத்தின் பிதாவே உம்முடைய குமாரனாக்கி இயேசுவின் ஆபத்தில் வருகிறேன் ஆரோக்கியமா இருப்பீங்க ஆண்டவரே நாங்கள் வாயில திறந்து சொல்லுகிறோம் நாங்கள் சுகமா இருப்பதற்கான ஐம்பது காரணங்களை சொல்லி இருக்கிறீ அண்டவரே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் இயேசுவி நாமத்தினால எல்லா விசுவாசிகள் ஆரோக்கியமா இருக்கணும் அண்டவரே சுகமா இருக்கணும் சுகத்தை குறித்து எங்களோடு இயேசுவின் வல்லமை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சரித்துக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இந்த வல்லமை பாய்வதாக வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் நான் சுமக்க தேவையில்லை இதோ இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சனித்துக்கள் வல்லமை பாய்வதாக ஏசுவி நாமத்தில் சுகம் உண்டாவதாக ஏசுவி நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக ஏசுவி நாமத்தில் பலன் உண்டாவதாக தீர்காய் சுண்டாவதாக நாங்கள் சுகமாகவே இருப்போம் ஆரோக்கியமாகவே இருப்போம் அன்றவர் அப்படியே செய்ததற்காக நன்றி ஒவ்வொரு மக்களை ஆசிர்வதி சுவி நாமத்தில் பிதாவே அம்மன் நான் நீ சுமாப்தி